த்ரில்லர் மூவிஸ் யூ ஷுட் நாட் மிஸ் இன் தமிழ். நீங்கள் தவறவிடக்கூடாத கட்டாயம் காண வேண்டிய த்ரில்லர் மூவிஸ் தமிழோட இந்த பட்டியல். நான் உதய், இது மூவிஸ் பைட்ஸ் தமிழ். துருவங்கள் 16. கார்த்திக் நரன் இயக்கத்துல ரகுமான் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கிற படம். கோவையில் நடந்த ஒரு கொலையையும் அதோட விசாரணைகளை சுற்றியும் நடக்கிற கதை. துப்பறிவாளன் மிஸ்கின் இயக்கத்துல நடிகர் விசால் துப்பறியும் கதாபாத்திரம் நடிச்சிருக்கிற இந்த படமும் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். ராட்சசன் இயக்குனரா ஆகவன் நினைக்கிற விஷ்ணு விசால் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா அவரை வழி இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து சேவை செய்யற நிலைமை ஆகுது. அங்க ஒரே பேட்டர்ல நடக்கிற சில கொலைகளை அவரு பார்க்க நேரிடுது. இதனால அந்த கொலைகளை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு அவர் போறாரு. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவரு சில கதைகள் எழுதி வச்சிருக்காரு. அந்த கதைகள்ல வரக்கூடிய கொலையும் இந்த கொலையும் ஒரே பேட்டர்ல இருக்கிற மாதிரியே தெரியுது. இதனால சில குளூக்களை அவர் வந்து உயரதிகாரிகள்ட்ட சொல்றாரு, ஆனா அவங்க ஏற்க மறுத்துறாங்க. ஒரு கட்டத்துல கொலைகள் திரும்ப திரும்ப நடக்கும்போது விஷ்ணு விசால் அந்த கொலையாளியை தேடி போறாரு. அந்த கொலையாளி யாரு அப்படிங்கன்னா, ஒரு சைக்கோ கொலகாரனா இருக்கிறான். அந்த சைக்கோ கொலகாரனோட கதை என்ன, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, சைக்கோ கொலகாரனை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். விஷ்ணு விசால் நடிப்பு அருமையா இருக்கும். இந்த படத்தோட இயக்கம் வந்து நம்மளோட ராம்குமார். அண்ட் இந்த படத்தோட இசை ஜிப்ரான் சும்மா மிரட்டி இருப்பாரு. படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்கள்ல ஒண்ணு. தடம் அருண் விஜய் ரெண்டு வேடங்களை நடிச்சிருக்கிற மகிழ் திருமணியோட படம். குற்றம் 23 அறிவழகன் இயக்கத்துல அருண் விஜய் நடிச்ச படம். மெடிக்கல் கிரைம் பத்தின உண்மைகளை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். பாபநாசம் தன் குடும்பத்துக்காக ஒரு கொலையை மறைக்க நினைக்கிற ஒரு குடும்ப தலைவனோட கதை. ஜித்து ஜோசப் இயக்கத்துல கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு. விக்ரம் வேதா போலீஸ் டிபார்ட்மெண்டே விரி கொண்டு தேடிட்டு இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் தான் வேதா. வேதா அப்படி என்னதான் பண்ணாரு, எதனால அவர் வந்து போலீஸ்காரங்க தேடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. அதே நேரத்துல இந்த வேதா விக்ரம் கிட்ட, விக்ரம் ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பாரு, மாதவன் நடிச்சிருப்பாரு, அவங்க கிட்ட வந்து சரண்டர் ஆவாரு. சரண்டர் ஆகி ஒரு கதையை சொல்லுவாரு. அந்த கதை வந்து ஒரு புதிர் மாதிரி இருக்கும். அந்த புதிருக்கான விடையை விக்ரம் மாதவன் யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள வேதாங்கிற விஜய் சேதுபதி வந்து தப்பிச்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவரை தேடி நம்ம விக்ரம் போறாரு. விக்ரம் போய் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் இன்னொரு கதையை சொல்றாரு. இப்படி கதை சொல்றதும் தப்பிச்சு போறதும் அந்த கதைக்கான அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுமா விக்ரம் வேதா படம் வந்து அமைஞ்சது. விக்ரம் ஆதித்யன் வேதாளமோட கதை மாதிரியே ஒரு பேட்டர்ல அமைஞ்சனால விக்ரம் வேதா அப்படிங்கிற கதையை வச்சிருக்காங்க. இதுல விஜய் சேதுபதி மாதவன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ரோல் வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க. அந்த கதை வந்து படத்துல மூணாவது ஹீரோன்னு சொல்லலாம், இல்ல படத்தோட முதல் ஹீரோவே கதைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு கதையை எழுதியிருந்தாங்க புஷ்கர் மற்றும் காயத்ரி ஆகிய இவங்களோட அடுத்த படத்துக்காண்டி வெயிட்டிங்கு. ஆனா இந்த படத்தை மறக்காம பாருங்க, ஏன்னா ஒரு சூப்பரான படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லலாம். தனி ஒருவன் ஜெயம் ரவி அவங்க அண்ணன் ராஜா இயக்கத்தில் நடிச்ச சூப்பரான படம். தமிழ்ல கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். மாநகரம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வந்த முதல் படம். ரெண்டு பேரோட கதைகளை ஒரு புள்ளியில இணைச்சு மாறுபட்ட கோணத்துல சொல்லியிருப்பாரு லோகேஷ் கனகராஜ். விசாரணை போலீஸ் லாக்கப்ல மாட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கறத சூப்பரான திரைக்கதை மொழியில சொல்லியிருப்பாங்க வெற்றிமாறன். அட்டகத்தி தினேஷ் நடிச்ச படம். தீரன் அதிகாரம் 1 வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்தை வந்து கொள்ளையடிக்கிற பவாரிய கும்பலை துரத்தி பிடிச்ச ஒரு காவல்துறை அதிகாரியோட கதையை தான் இந்த படமா எடுத்திருக்காங்க. இது மாதிரி தமிழகத்துல நடந்த சில கொள்ளைகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த தீரன் அதிகாரம் 1. ஹெச் வினோத் சூப்பரா செஞ்சிருப்பாரு. படத்துல மைய கருவா இருக்கிற கார்த்தி இந்த படத்துல செம்மையா ஆக்ட் பண்ணிருப்பாரு. கார்த்திக்கு ஒரு சூப்பர் ஹிட் படம் இந்த படமா அமைஞ்சிருக்கு. ஜிப்ரானோட இசையும் நம்மள மரல வச்சிருக்கோம். பிசா விஜய் சேதுபதியோட மாஸ்டர் பீஸ் படங்கள்ல ஒண்ணு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல வந்த சூப்பர் த்ரில்லர் படம். கொலைகாரன் விஜய் ஆண்டனி அர்ஜுன் நடிப்புல வந்த கொலை த்ரில்லர் படம் இது. தெகிடி அசோக் செல்வன் நடிப்புல வெளியான ஒரு சூப்பர் ஹிட் படம். அசோக் செல்வன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு தனியா டிடெக்டிவ் ஏஜென்சில வேலைக்கு செய்வாரு. அவருக்கு என்ன பணி கொடுக்கப்படும் அப்படின்னா, குறிப்பிட்ட ஆளுகளை நோட்டம் விட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுதான் அசோக் செல்வனோட வேலையா இருக்கும்.
ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த அசோக் செல்வன் யாரோட டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரோ அவங்க எல்லாம் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கப்புறம் தன்னோட நிறுவனத்து மேல சந்தேகம் வந்து அசோக் செல்வன் இவங்களுடைய உண்மையான விஷயத்த கண்டுபிடிக்க போறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருக்கு. அது என்ன அதிர்ச்சி அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதை. அசோக் செல்வன் சிறப்பா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கும். இமைக்கா நொடிகள், நயன்தாரா, அதர்வா, அனுராக் காஷ்யப் ஆகியோர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை இயக்குனது அஜய் ஞானமுத்து. நூறாவது நாள், மணிவண்ணன் இயக்கி விஜயகாந்த், மோகன், சத்யராஜ் நடிச்சிருக்கிற இந்த படம் இப்ப பார்த்தா கூட ரொம்ப பிடிக்கும். யுத்தம் செய், மிஸ்கின் இயக்கத்துல சேர நடிச்ச சூப்பரான த்ரில் படம் இது. வேட்டையாடு விளையாடு, கௌதம் வாசுதேவ் இயக்கத்துல நம்ம கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். போலீஸ் அதிகாரியா கமல்ஹாசன் கலக்கியிருப்பாரு. பிரகாஷ்ராஜோட மகள் கொலைக்கு காரணங்கள் தேடி போக பின்னால் பிரகாஷ்ராஜையை கொல்லப்பட அந்த பிரகாஷ்ராஜையை ஏன் கொன்னார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கத்தான் நம்ம கமல்ஹாசன் போவாரு. அங்க போன இடத்துல இன்னும் நிறைய கொலைகள் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல வந்துட்டே இருக்கும். இதனால அந்த கொலையாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். இதனால கமல்ஹாசனோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கறதையும் இதை காமிச்சிருப்பாங்க. கௌதம் மேனன் ரொம்ப அழகா இந்த படத்துல காவல்துறை அதிகாரியோட வாழ்க்கை, அவரோட காதல், அவரோட கல்யாணத்துக்கு பிறகான அவருடைய காதல் எல்லாத்தையும் வந்து சூப்பரா காமிச்சிருப்பாரு. கௌதம் மேனன் படங்கள்ல வர்ற போலீஸ் படங்கள் எப்பவுமே ஒரு சூப்பரான இதா இருக்கும். அதே டெம்ப்ளேட்ல வந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான கதையோட இந்த படம் நல்லா ஓடிச்சு. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், இதுவும் மிஸ்கின் இயக்கத்துல வெளியான படம் தான். இதுல மிஸ்கினே நடிச்சிருப்பாரு. மாயவன், சி வி குமார் தயாரிச்சு இயக்கிய இந்த படம் தமிழ் சினிமாவிலேயே கொஞ்சம் வித்தியாசமான படமா வெளிவந்துச்சு. சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. கே 13, அருள்நிதி நடிப்புல வெளியான அட்டகாசமான டிஸ்ட்களோட வந்த படம் இந்த கே 13. பரத் நீலகண்டன் இந்த படத்தோட இயக்குனர். எட்டு தோட்டாக்கள், எம் எஸ் பாஸ்கர் தன்னோட நடிப்பால தூக்கி நிறுத்தின ஒரு படம், கதைதான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். நான் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிற இந்த படம் தமிழ்ல கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். குரங்கு பொம்மை, விதாத் நடிப்புல வெளியான ஒரு மாறுபட்ட திரைப்படம். ஆரண்ய காண்டம், தியாகராஜா குமார் ராஜா இயக்கிய முதல் படம், ஆறு பேரோட ஒரு நாள் வாழ்க்கைய ஒரு புள்ளியில இணைச்சி காமிச்சிருக்கிற படம், நல்ல விமர்சனங்களை பெற்ற வெற்றி திரைப்படம். சதுரங்க வேட்டை, ஹெச் வினோத்தோட முதல் படம், பேராசையால அதிக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களால அவங்களோட அறியாமைய வச்சு அவங்கள்ட இருந்தே காசு பாக்குற ஒரு ஆள், ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நடராஜ் நடிச்சிருப்பாரு. இந்த படம் சூப்பரா வசூல் பண்ணிச்சு. அதுவும் இல்லாம இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனர்களால பாராட்டப்பட்டுச்சு. ஆறு மெழுகுவர்த்திகள், ஆறாவது பிறந்த நாள் காணாமல் போன தனது மகனை தேடி திரிகிற ஒரு அப்பாவோட கதை, கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். நான் மகான் அல்ல, ஜாலியா காதலிச்சுட்டு சுத்தி திரிகிற மகன் தன்னோட அப்பா கொலைக்கு காரணமானவங்களை பழி தீர்க்கிற கதை தான் இது. சாதாரணமா தோணினாலும் இந்த படம் வேற லெவல். காளிதாஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா பரத் நடிச்சிருக்கிற ஒரு சூப்பரான படம். சென்னையில சில குடும்ப பெண்கள் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. ஆக்சுவலா அது தற்கொலை அப்படின்னு சொல்லி அந்த கொண்டாட்டத்தை தான் போலீஸ் விசாரணை நடத்திட்டு போகுது. ஆனா இதெல்லாம் காரணம் ஒரு கொலை அப்படி கொலையாளி அப்படின்னு தெரிய வர அந்த கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் அந்த படத்தோட உண்மையான கதையா இருக்கும். நிச்சயமா இந்த படமும் நம்ம பார்க்க வேண்டிய படங்கள்ல ஒண்ணு. ஊமை விழிகள், 1986 வெளியான இந்த படம் 80s 90s கிட்ஸோட ஃபேவரட் படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு த்ரில்லா இருக்கும், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இதை மாணவர்கள்லாம் சேர்ந்து எடுத்தாங்கன்னா நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோல இருக்கிற 30 படங்களையும் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா இந்த 30 படங்களைய பத்தியும் தனித்தனியா ஒவ்வொரு படத்தை பத்தியும் விமர்சனமா நம்ம சேனல்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலான் இருக்கோம். அடுத்தடுத்த நாட்கள்ல இதை பத்தி சொல்றோம். இல்ல உங்களுக்கு இந்த படங்களை இப்பவே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க டவுன்லோட் பண்ணியும் இல்ல அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இல்லைன்னா ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்களையும் நீங்க வந்து போய் பார்க்கலாம். உண்மையாவே தமிழ்ல ஒரு சூப்பரான 30 படங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 30 படங்கள் தான் நான் சொல்வேன். இதையும் தவிர்த்து நிறைய படங்கள் இருக்கலாம். அந்த படங்களை பத்தியும் நம்ம சேனல்ல வரும் நாட்கள்ல பார்க்கலாம். நான் உதய், பை.